வணக்கம். செய்தி சுருக்கம். ஒரே நம்பரில் இரண்டு வேன், தினமும் 2500 லிட்டர் பால் திருட்டு. வேலூர் சத்துவாச்சாரியில் ஆவினுக்கு சொந்தமான பால் பண்ணை உள்ளது. இங்கிருந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு பால் சப்ளை ஆகிறது. பால் வேன்கள் மூலம் தினமும் 93,000 லிட்டர் பால் பாக்கெட்டுகள் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இது தவிர நெய், பால்கோவா, தயிர், மோர் ஆகியவையும் ஏஜென்ட்களுக்கு அனுப்பப்படுகிறது. சமீபத்தில் சத்துவாச்சாரி பண்ணையில் இருந்து அனுப்பி வைக்கப்படும் பால் பாக்கெட்டுகளின் எண்ணிக்கையில் குளறுபடி நடந்துள்ளது. இதை கண்காணிக்க ஆவின் அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டது. விசாரணையில் சத்துவாச்சாரி ஆவின் பண்ணையில் இருந்து திமிரி வழித்தடத்தில் இயக்கப்பட்ட இரண்டு வேன்கள் ஒரே பதிவெண்ணில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலம் தினமும் 2500 லிட்டர் வரை பால் திருடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரே பதிவெண்ணில் இருந்த இரண்டு வேன்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. தினேஷ்குமார் என்பவர் பெயரில் வேன் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிகாரிகளுக்கு தெரியாமல் பால் திருட்டு நடந்ததா, அல்லது அதிகாரிகளும் உடந்தையாக இருந்தார்களா, எவ்வளவு நாள் பால் திருட்டு நடந்துள்ளது என விசாரணை நடக்கிறது. அதிகாரிகளுக்கு பின்னால் ஒளியும் திறனற்ற திமுக அரசு. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிருஷ்ணகிரி மாவட்டம் முத்தனப்பள்ளி உள்ளிட்ட ஊராட்சிகளில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க அரசு முடிவு செய்தது. அதற்காக 3000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படும் என தொழில்துறை அமைச்சர் 2022 சட்டசபையில் அறிவித்தார். அது முதலே விவசாயிகள் போராட்டம் நடத்துகின்றனர். கோரிக்கையை அரசு கேட்காததால் சில நாட்களுக்கு முன் விவசாயிகள் சாகும் வரை உண்ணாவிரதம் தொடங்கினர். இதில் விவசாயி அண்ணையா இறந்தார் என வெளிவந்த தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. விவசாயிகளுடன் பேசி பிரச்சினைக்கு அரசு தீர்வு கண்டிருக்க வேண்டும். ஆனால் அதிகாரிகள் பின்னால் ஒளிந்து கொண்டு போராடும் விவசாயிகளை புறக்கணித்து வருகிறது திறனற்ற திமுக அரசு. விவசாயிகளை உடனடியாக அமைச்சர் சந்திக்க வேண்டும், நியாயமான கோரிக்கைகளை ஏற்று உத்தரவாதம் வழங்க வேண்டும், தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். ஊட்டி மலை ரயிலில் கவர்னர் ரவி பயணம். கவர்னர் ரவி 5 பயணமாக 3 ஊட்டி சென்றார். 5 துணைவேந்தர் மாநாட்டை துவக்கி வைத்தார். ஊட்டியில் உள்ள ராஜ்பவனில் தங்கியிருந்த அவர் இன்று மலை ரயிலில் குடும்பத்துடன் ஊட்டியில் இருந்து குன்னூருக்கு பயணம் செய்தார். கேத்தி பள்ளத்தாக்கின் இயற்கை அழகையும் குகைகளில் ரயில் செல்லும் இடங்களையும் குடும்பத்துடன் ரசித்து பார்த்தார். எஸ்பி வேலுமணி மீது நடவடிக்கை எடுக்கலாம், ஹைகோர்ட் கிரீன் சிக்னல். கடந்த அதிமுக ஆட்சியில் சென்னையில் சாலை சீரமைப்பு, மழைநீர் வடிகால் அமைக்க டெண்டர் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. அப்போது உள்ளாட்சி அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி, அப்போதைய மாநகராட்சி கமிஷனர் கார்த்திகேயன் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அறப்போர் இயக்கம் 2020 ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா, நீதிபதி ஆதிகேசவலு முன் விசாரணைக்கு வந்தது. 2019 ஆரம்பகட்ட விசாரணை நடந்த நிலையில் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க அனுமதிக்க வேண்டும் என அரசு தரப்பில் கேட்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கை அடிப்படையில் அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசுதான். சட்ட நடவடிக்கை எடுப்பதில் இருந்து மாநில அரசை தடை செய்ய முடியாது. எனவே மாஜி அமைச்சர் வேலுமணி உள்ளிட்டோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க எந்த தடையும் இல்லை என உத்தரவிட்டனர். நாடு முழுவதும் 2000 புதிய மக்கள் மருந்தகம். நாடு முழுவதும் 9,400 மேற்பட்ட பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் செயல்படுகிறது. இங்கு 1800 வகை மருந்து மாத்திரைகள், 285 வகை மருத்துவ உபகரணங்கள் 50-90% தள்ளுபடி விலையில் விற்கப்படுகிறது. இதை மேலும் 2000 இடங்களில் விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா, சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. இந்த புதிய மக்கள் மருந்தகங்களை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் 1000 மருந்தகங்களும் டிசம்பருக்குள் மீதமுள்ள 1000 மருந்தகங்களும் திறக்கப்படும். மத்திய அரசின் இந்த முடிவால் கூட்டுறவு சங்கங்களின் வருவாய் அதிகரிக்கும், கிராமப்புறங்களில் புதிய வேலைவாய்ப்பு உருவாகும். நான் ஏதாவது சொன்னா ஸ்டாலின் கூப்பிட்டு திட்டுவாரு. நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, ஏதாவது சொல்லி நான் ஏதாவது சொல்லி என்ன முதலமைச்சர் கூப்பிட்டு திட்டவா? டெல்டா பகுதிகளில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை 9ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட உள்ளதாக அமைச்சர் நேரு சொன்னார். முதலமைச்சர் அவர்கள் திருச்சிக்கு வருகிறார்கள். திருச்சிக்கு வருகிறது உடனடியாக தஞ்சை செல்கிறார்கள். இங்க கழகத்தின் சார்பாக வரவேற்பு கொடுத்து தஞ்சை போறாங்க. தஞ்சையில் காலையில் எழுந்திரிச்சு தஞ்சையில் மூணு இடமும் அவங்க டீசல் டீம் பார்க்குறாங்க. அதை முடிச்சுட்டு பூண்டி பாலம் வழியாக அங்கே வந்து கூழையாறு இருக்குது, கல்விக்குடி பக்கத்தில் கூழையாறுன்னு வெட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கூழையாறை பார்வையிடுறாரு. அதை முடிச்சுட்டு நந்தையாரை வந்து புள்ளம்பாடி மெயின் ரோடில் நந்தையாரை பார்வையிடுறாங்க, வெட்டிருக்காரு. பார்வையிட்டு திருச்சிக்கு வந்து உங்களெல்லாம் சந்திச்சுட்டு 2:20 ஃப்ளைட்டில் போகிறாங்க. வேறு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, ஏதாவது சொல்லி நான் ஏதாவது சொல்லி என்ன முதலமைச்சர் கூப்பிட்டு திட்டவா? ஸ்டெர்லைட் ஆலையில் சிறப்பு குழு ஆய்வு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. ஆலையில் உள்ள ஜிப்சம் மற்றும் அபாயகரமான கழிவுகளை அகற்ற அனுமதி கேட்டு நிர்வாகம் கோர்ட்டில் மனு அளித்தது. இது தொடர்பாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கோர்ட் உத்தரவிட்டது. கழிவுகளை அகற்றும் பணிக்காக சப் கலெக்டர் கௌரவ்குமார் தலைமையில் தமிழக அரசு 9 பேர் கொண்ட குழு அமைத்தது. போலீஸ் டிஎஸ்பி, மாசு கட்டுப்பாடு, தீயணைப்பு, மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஸ்டெர்லைட் ஆலையைச் சேர்ந்த 2 பேரும் அந்த குழுவில் உள்ளனர். இந்த குழுவினர் ஆலையில் கழிவுகள் இருக்கும் பகுதியை ஆய்வு செய்தனர். அவற்றை முறையாக அகற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர். 98 வயது தங்கைக்கு பர்த்டே, 105 வயது அக்கா வாழ்த்து. மதுரை திருமங்கலம் கூடக்கோவில் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேலாயி, வயது 98. 6 மகன்கள் 3 மகள்களை பெற்ற இந்த பாட்டிக்கு பேரன் வழி மகன் வரை இப்போது வாரிசுகள் உள்ளனர். இதே ஊரில் அவரது உடன் பிறந்த அக்கா கருப்பாயி பாட்டியும் வசிக்கிறார். அவருக்கு வயது 105. அக்காவுடன் சேர்ந்து வேலாயி பாட்டி தனது 98வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். குடும்பத்தினர், உறவினர்கள் பாட்டிகளிடம் ஆசி பெற்றனர். பனப்பாக்கம் காலத்தீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் ஸ்ரீ ஞானாம்பிகை உடனுறை காலத்தீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனிதநீர் கலசங்கள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. கோவிலை வலம் வந்து ஞானாம்பிகை காலத்தீஸ்வரர் கோபுர விமானங்களுக்கு புனிதநீர் ஊற்றப்பட்டது. முன்னாள் நீதிபதிகள் சுதாகர், சத்யநாராயணன், பாரதிதாசன், தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய டிஜிபி விஸ்வநாதன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். Thank you.
ஒரே நம்பரில் இரண்டு வண்டி வந்தது எப்படி? வேலூர் ஆவின் பால் பண்ணையில் இருந்து ஒரே பதிவெண்ணில் இரண்டு வேன்கள் இயக்கி பால் திருட்டு நடந்ததாக எழுந்த புகார் குறித்து அமைச்சர் மனு தங்கராஜ் விளக்கம் அளித்தார். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், கம்ப்ளீட் டிரான்ஸ்போர்ட்டையும் ரெகுலரைஸ் பண்ணணும், வண்டி எஃப்சி பண்ணியிருக்கா, எல்லா ப்ரொசீஜர்ஸையும் பார்க்க சொல்லியிருக்கோம். அந்த ஆய்வு ஆஃபீஸர்ஸ் பார்த்துக்கிறது ஒரு ஒரே நம்பரில் ரெண்டு வண்டி இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் தான் யார்ட்ட ஆர்டிஓட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு போயிருக்கு, ஆர்டிஓட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு போயிருக்கு, உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. எப்படி ஒரு நம்பரில் ரெண்டு வண்டி வந்து என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஆர்டிஓட்ட போயிருக்கும். அதனால எந்த பொருள் இழப்பும் நமக்கு நிறுவனத்துக்கு ஏற்படாது. வந்தது இப்போ ரெண்டு வண்டி யூஸ் பண்ண தம்பி, இப்போ 14-15 வண்டி இருக்குன்னு வச்சுங்களா, அதில் வந்து அன்னைக்கு வந்து ரெண்டு வண்டி ஒரே நம்பர்ல வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் ட்ரேஸ் பண்ணிச்சு, அது உடனடியாக ஆர்டிஓ மூலமாக அந்த வண்டிக்கு ஓனர் யார், அந்த ஃபோர்ஜர் வண்டி கொண்டதுக்கு வண்டிக்கு ஓனர் யார், ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அதை அவங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குது, கண்டிப்பா விளையாடுறோம். எதுக்கு நம்ம ஆத்திரப்பட்டு சொல்லணும், இன்வெஸ்டிகேஷன் வரட்டும் சொல்லிக்கல. ரெண்டு வண்டி ஒரே நம்பர் பேட்டன ஒரு அமைச்சரே உறுதி ஆயிருச்சு, செய்தியாளர் சொல்லிட்டீங்க, அது யாரு, அரசியல் பின்னணி கொண்டவரா இல்ல யாரு ஆவணி?